ஒரு பிறந்தநாளோ கல்யாணமோ இல்லை ஒரு காதுகுத்தோ ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வந்து அழைப்பிதழ் அடிக்கிறீங்க. அந்த அழைப்பிதழ் வந்து சொந்தக்காரங்களுக்கு போய் சேர்வதற்கு முன்பே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகுதுன்னா இது மாதிரி நம்ம விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு லாஜிக் இருக்குது, அந்த அழைப்பிதழ் போய் சேர்வதற்கு நேரமாகுதுன்னு. ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிகழ்ச்சியை முடிஞ்சதுக்கு பிறகு தான் பத்திரிகையை அடிக்கிறார். ஏன் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிக்கணும்? ஏன்னா அந்த பத்திரிக்கை ஃபியூச்சரில் இருக்கவங்களுக்கு தான், பாஸ்டில் இருக்கவங்களுக்கு கிடையாது. ஏன் பாஸ்டில் இருக்கவங்களுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் இருக்கவங்க அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு பாஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் பத்திரிக்கை வந்து அப்போ அடிக்க தேவையில்லை, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அடித்தா போதும் அப்படின்ற முடிவுக்கு வரார். இதன் மூலமாக வந்து டைம் டிராவலர்களை ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்தாங்களா, அந்த பார்ட்டியில் அட்டன் பண்ணாங்களா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டைம் டிராவல் 1, 2 நம்ம பார்த்துருப்போம். ஒளியோடைய வேகத்துக்கு யார் பயணம் பண்ணாலும் அவங்களால காலப்பயணம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒளியோடைய வேகத்துக்கு பயணம் பண்ணுவதற்கான டெக்னாலஜிக்கு இன்றைக்கி இல்லை. ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது சாத்தியம் இப்போதைக்கு இல்லை. ஆனால் ராக்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராக்கெட் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, ஒரு வினாடிக்கு 7 லிருந்து 8 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகுது. ஓரளவு வந்து இருக்கிறதுலே அதிக வேகமாக மனிதன் பயணம் செய்யக்கூடிய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி காரில் போகிறீங்க, நீங்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு காரில் போனீங்கன்னா, அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து 0.03 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க. இது மாதிரி பயணம் செய்கிற எல்லோருமே வந்து காலப்பயணம் தான் செய்கிறாங்க, ஆனால் அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதோட டைலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, செக்ரி கிரெக்லாவ் அப்படிங்கிற ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் உலகத்திலேயே அதிக நேரம் விண்வெளியில் பயணம் செய்தவர், கிட்டத்தட்ட 803 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் அவ்வளோ நேரம் விண்வெளியில் வேகமாக பயணம் செய்ததால் அவருடைய டைம் டைலேஷன் கால்குலேஷன் படி அவர் வந்து காலப்பயணம் பண்ணியிருக்கிறார். எத்தனை செகண்ட் பார்த்தீங்கன்னா, 0.02 செகண்ட்ஸ். அதாவது கண்ணை மிக்கிறத விட ரொம்ப கம்மியான நேரம் அவரோட ஃபியூச்சருக்கு அவர் போயிருக்கிறார். ஸோ வேகமாக பயணம் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு வகையில் காலப்பயணி தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் காலப்பயணி தான், நானும் காலப்பயணி தான். நம்மளுடைய வேகம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி, 0.0001 பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே காலப்பயணம் சாத்தியமா அப்படிங்கிறத பற்றியும், காலப்பயணம் தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும், ஏற்கனவே காலப்பயணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னவங்க உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. சமீபத்தில் இந்த வருடம் மார்ச் மாதம் இறந்து போன உலகின் தலைசிறந்த விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கிங், அவர் எழுதின கடைசி புத்தகமான பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதில் பார்த்தீங்கன்னா, உலகின் மிக முக்கியமான ஒரு 10 கேள்வி, அறிவியல் கேள்விகளுக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருப்பார். அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதான் முதல் கேள்வியாக இருக்கும். ரெண்டாவது, பிக் பேங் தியரி பற்றி, உலகம் எப்படி தோன்றுறது அப்படிங்கிறதுக்கான அதில் விளக்கம் கொடுத்துருப்பார். பிளாக் ஹோல் பற்றி சொல்லியிருப்பார், இந்த ஃபியூச்சரில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத மாதிரி. அதில் டைம் ட்ராவல் பற்றியும் கண்டிப்பாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பார்வையில் டைம் ட்ராவல் அப்படிங்கிறது என்ன, அவர் எதற்காக பார்ட்டி கொடுத்தார் டைம் ட்ராவலர்களுக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து டைம் ட்ராவல் பற்றி பார்ட் 1, 2 அப்படின்ற ரெண்டு வீடியோ பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும், அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக முதல் 2 வீடியோ பார்க்காதவங்க, ஏன்னா 60,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது எடுத்த வீடியோ அது, இப்போ ஆல்மோஸ்ட் 2 லட்சத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கும். அதனால் நிறைய பேர் பார்க்காதவங்க இருப்பாங்க, நிறைய பேர் கேட்டாங்க கமெண்ட்டில் கூட, அதனால தான் இந்த வீடியோ. திரைப்படத்தில் காட்டுற மாதிரி, ஹாலிவுட்டில் காட்டுற மாதிரி, இல்லை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிக்கிட்டு வர நாவலில் இதில் சொல்கிற மாதிரி, ஒரு மிஷின் இருக்கும், உள்ளே போனால் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு போகலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப அதீத கற்பனை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கவும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு லாஜிக்ஸுமே இப்போதைக்கு கிடையாது. யதார்த்தத்தில் டைம் ட்ராவல் அப்படிங்கிறது என்ன லாஜிக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீனோட கால்குலேஷன் படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிலேட்டிவிட்டி தேரி படி பார்த்தீங்கன்னா, ஒளியோடைய வேகத்துக்கு யார் வேகமாக பயணம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய காலம் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக அவர் டைம் டைலேட் கால்குலேஷன்லாம் போட்டு அதை வந்து தியரிட்டிக்கலாக நிரூபிக்கிறார். ஸோ நீங்கள் பெருசாக போட்டு குழப்பிக்க வேணாம், ஏற்கனவே முதல் பார்ட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருப்போம், வேகமாக போனீங்கன்னா எப்படி உங்களுடைய காலம் குறையும் அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, காலப்பயணம்ங்கிறது 2வது வீடியோவில் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் புரிஞ்சுதுன்றதால இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். ட்ரெட்மில் இருக்கு இல்லையா, ட்ரெட்மில் மேலே நடக்கிறாங்க, அப்படி நடக்கும்போது நீங்கள் நடக்கிற அந்த ட்ரெட்மில் பெல்ட்டில் வந்து 1 லிருந்து 10 வரைக்கும், 1, 2, 3, 10 வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு ட்ரெட்மில்ல ஓடும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, ட்ரெட்மில் மேலே நீங்கள் 1, 2, 2 தடவை காலை வைக்கிறீங்க, அதோட ஜம்ப் பண்ணிடுறீங்க, அந்த கீழே பெல்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கீழே இறங்கும்போது 8, 9, 10 ஓடுறீங்க. அப்போ 2 அப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணீங்க, 8, 9, 10 காலை வச்சிங்க. அப்போ 3, 4, 5, 6லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. அந்த டைமில் நீங்கள் மேலே இருக்கும்போது கீழே அது வேகமாக ஓடிடுச்சு. இவ்வளோதான் காலப்பயணம்ங்கிறது. வேகமாக நீங்கள் ராக்கெட்டில் பறக்கும்போதோ இல்லை வேகமாக
பயணம் கூடிய ஒரு நீங்கள் ஒரு வாகனத்தில் போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பூமியில் அது ஃபாஸ்ட்டாக இருக்கும், வானத்தில் பயணம் பண்ணுறவங்களுக்கு அது ஸ்லோவாக இருக்கும், டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து கீழே ஒரு காப்பி மேலே ஒரு காப்பி ஆள் இருப்பாங்களா அப்படின்னு சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஒரு காப்பி தான் இருப்பீங்க. மேலே போகும்போது கீழே வந்து பூமி வேகமாக, அதாவது அது நார்மலாக இருக்கும், உங்களோட டைம் ஸ்லோவாக இருக்கிறதால நீங்கள் திரும்பி கீழே இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் விட்டுட்டு போன இடம் வந்து ரெண்டுலேருந்து மேலே போயிட்டு நீங்கள் கீழே மூணில் நாலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எட்டில் ஒம்பது இருக்கும். ஸோ இது போல் வேகமாக பயணம் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து வேகமான மாற்றங்கள் நடைபெற்றிருக்கும். இவ்வளோதான் டைம் ட்ராவலுங்கிறது. இப்போதைக்கு இதுதான் வந்து அறிவியல் படி வந்து டைம் ட்ராவல்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஃபியூச்சரில் இந்த மாதிரி வேகமாக பயணம் பண்ணால் டைம் ட்ராவலுக்கு பாசிபிள் இருக்குது, மற்றபடி பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரியான சாத்தியங்கள்லாம் இல்லை அப்படின்னு தெளிவாக நம்பினார். அதுக்காக தான் 2009 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேயே அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு விழாவை நடத்தினார். அதாவது ஒரு பார்ட்டி, டைம் ட்ராவலர்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணிவிட்டு யாருக்குமே இதை சொல்லவே இல்லை அவர் வெளியில். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு லேட்டராக என்ன பண்ணுறாரு, பத்திரிகையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறார், இந்த மாதிரி நான் ஒரு ஏற்கனவே ஒரு பார்ட்டி வச்சு முடிச்சுட்டேன், அதுக்கான இன்விடேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறார். அப்புறம் பத்திரிகைகளில் வருது, மேகசின்ஸ் எல்லாத்துக்கும் வெளியில் தெரிய வருது 2009 இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் அவர் நடத்தினார் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்விடேஷனை ஃபியூச்சரில் பார்த்துருக்க யாரோ, இல்லை இந்த ஆர்டிக்கலை படிச்சிருந்தாலோ, அந்த நியூஸை படிச்சிருந்தாலோ, யூடியூப்பில் இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, இல்லை நம்ம வீடியோவே பார்த்துருந்தா கூட யாராவது திரும்பி பாஸ்ட்டுக்கு போய் அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா, பார்ட்டியில் அப்படி எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது தான் அவருடைய கூற்று. ஸோ காலப்பயணம் அப்படிங்கிறது பாஸ்ட்டில் சாத்தியம் இல்லை அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் உறுதியாக சொல்கிறார். நோகா டைம் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பரபரப்பை கலப்பி நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து எல்லா யூடியூப் சேனலும் போட்டு அரைச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தவரை டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நோகா அப்படின்னு ஒருத்தர் வந்து டைம் ட்ராவலர் அப்படின்னு காமிச்சிக்கிட்டாரு. அவர் வந்து 2028 வந்து ஏலியன்ஸ் பூமிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னும், 2030 வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங்கோட பேத்தி தான் வந்து பிரசிடண்ட்டாக இருக்க போகிறாங்க அமெரிக்காவுக்கு அப்படின்னும், கொரியனுக்கும் வடகொரியா தென்கொரியாவுக்கு நடையில் போர் நடக்க போகுது அப்படி இப்படின்னு பல விஷயங்களை சொன்னார். அவருக்கு வந்து பயங்கரமாக லைட் டிடெக்டர் டெஸ்ட்லாம் வச்சு பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. டைம் ட்ராவல் பண்ணி வரவங்கள்கிட்ட ரொம்ப சிம்பிள், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிருந்தாலே உண்மை தெரிஞ்சிருக்கும். அவங்க 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அபெக்ஸ் டிவி அப்படிங்கிறவங்க தான் இந்த டைம் ட்ராவலர் நோகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஃபேஸெல்லாம் மாஸ்க் பண்ணி, ஏற்கனவே அந்த சேனல் மேலே என்ன க்ரெடிபிலிட்டி ரொம்ப கம்மி தான், அவங்க வந்து இந்த மாதிரியான வேலைகள் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே க்ரெடிபிலிட்டி கம்மி. ஸோ ஏற்கனவே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் அந்த நோகா அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத டீபங்க் பண்ணி ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நோகா அப்படிங்கிறவர் அவர் உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா டென்சர்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட உண்மையான பேரான் தெரியல, ஏன்னா டென்சர்ஜ்ன்ற பேரில் அவர் ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சு அவரே செல் பண்ணிக்கிறேன் இபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் தான் அவர் மாட்டினார். அந்த வீடியோவும் நோகா டைம் ட்ராவலர் வீடியோலையும் வர ஒற்றுமைகளை பார்த்து அதை டீபங்க் பண்ணிட்டாங்க. அவர் வீட்டு கதவில் இருக்க டிசைன், அவர் வீட்டுடைய பெயிண்ட் டிசைன் இதெல்லாம் பார்த்து இவர் தான் அப்படிங்கிறது ஓரளவு ஃபைன் பண்ணிட்டாங்க. அபெக்ஸ் டிவி அவங்க அவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அதெல்லாம் டெலிட் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொதப்பி மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அந்த நோகா டைம் ட்ராவலருங்கிறத திரும்ப திரும்பி கேட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி நிறைய பேர் டைம் ட்ராவலர்னு சொல்லி மாற்றுறது உண்டு. எப்படி நம்ம ஊரில் வந்து போலி ஜோசியர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் தான். 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு வாங்க, அது ரொம்ப காமனான ப்ரெடிக்ஷனாக இருக்கும். இந்த 20 வருஷம் கழிச்சு இந்த அபெக்ஸ் டிவி போன்ற யூடியூப் சேனல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது, நல்லா கலா கட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரும் அவங்கள போய் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிறதால இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டைம் ட்ராவல் அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, இப்போ இருக்க டெக்னாலஜியில் இப்போதைக்கு அது பாசிபிள் இல்லை. சரி, எதுக்கு இந்த டைம் ட்ராவல், எதுக்கு டைம் ட்ராவல் டைட்டில் போட்டால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க இல்லையா, எதுக்கு அந்த ஆர்வம், எதுக்கு டைம் ட்ராவல் பண்ணி இந்த உலக நாடுகள் என்ன பண்ண போகுது, இது ஏதாவது ஒரு டைம் ஒரு ரஷ்யாவோ அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாடு கண்டுபிடிச்சிருச்சுன்னா அந்த நாடு தான் ஆதிக்கம் பண்ண போகுது. டைம் ட்ராவல் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அமெரிக்கா கண்டுபிடிச்சிட்டா பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டு ஜப்பான் மேலே போட்ட குண்டு எடுத்துருவாங்களா, இல்லை அது நடக்காமல் பார்த்துப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு நாடுக்கோ இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதருக்கோ இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிறது சாத்தியம் ஆயிடுச்சுன்னா வந்து அதனால் பெரும் நிகழ்வு எதுவும் நடக்க போகிறதில்லை, நல்லது நடக்காது. அதுவும் ஒரு கார்ப்பரேட்டுக்குள்ளே வரும், உலக நாடுகள் ஏகாதிபத்தியம் இது போன்ற விஷயங்களுக்கு தான் பயன்படுமே தவிர நல்ல விஷயங்களுக்கு பயன்படுவதான சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. அப்படியே டைம் ட்ராவல் மிஷினை நீங்கள் கண்டுபிடிச்சி பாஸ்ட்டில் போய் சில விஷயத்தை நீங்கள் சரி பண்ணால் கூட அது ஃபியூச்சரில் வேறு ஏதாவது தப்பான விஷயமாக முடியும். அதனால் டைம் ட்ராவல் அப்படிங்கிறது இந்த கேஎஸ் தியரி மாதிரி தான், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போக அதோடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே டைம் ட்ராவல் நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு ஜப்பான் மேலே குண்டு போடாமல் இருந்ததுன்னா கேஎஸ் தியரி படி அது வேறு என்ன வேணால் நடந்து அந்த குண்டு வந்து இன்றைக்கி இந்தியா மேலே கூட விழுந்ததாக இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி விழுந்ததே பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம இன்றைக்கி நினைப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து டைம் ட்ராவல் பண்ணி தான் ஒரு நல்லது பண்ண போகிறாங்க அப்படின்னு கிடையாது, அதனால் இது ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு என்னுடைய கருத்து. புதுசாக இந்த டைம் ட்ராவல் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும், அதை பார்ட் டூவில் பொதுவான சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா டைம் ட்ராவலில் பார்ட் டூவில் போய் பாருங்கள். ஸோ இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி டைம் ட்ராவல்லாம் பற்றி திங்க் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைம் எப்படி சேவ் பண்ணி உருப்படியாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவோட. நன்றி.